கோவை உக்கடம் அடுத்த மீன் மார்க்கெட் பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளாக சலவை தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். பாரம்பரியமாக சலவை தொழில் செய்து வரும் இவர்களின் குடியிருப்பு பகுதியில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் அவர்களின் பணி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். தேங்கியிருக்கும் தண்ணீருக்குள் இறங்கி பணிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாக கோவையில் மழை பெய்து வருவதால் அவர்கள் வசிக்கும் பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சலவை தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இங்க நாங்க வந்து ஒரு 70 வருஷமா ரோபினா கட்டிங்க, இங்க 3 தலைமுறை ஆச்சுங்க. எங்க தாத்தா எங்க அப்பா அதுக்கப்புறம் நாங்க வந்திருக்கோங்க. இங்கெல்லாம் இருக்கிறப்ப எங்களுக்கு திடீர்னு பாலம் கட்டுறதுன்னு சொன்னாலும் மாத்தி கொடுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டோங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சில காரணங்களால் போக முடியலங்க. பாதுகாப்பு இல்லை, முன்னணுக்குனா தொட்டிக்குண்டான வைப்பும் இல்லைங்க. இங்கே வந்து நிறையா டிச்சு அடைச்சி போய் தண்ணி பூரா உள்ளே ஏறிச்சு எல்லாத்து காலில் புண்ணு. இப்போ தான் தீபாவளி முடிஞ்சால் கொஞ்சம் வேலை வருது, கொரோனா முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சமாக வேலை வருதுங்க. தீபாவளி வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த வேலையும் இப்போ தான் வருது. அந்த நேரத்தில் மழை தண்ணி உள்ளே பூந்து எங்களால் உள்ள எங்கள் வாழ்வாரதமே ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. இங்கே வந்து தண்ணி வந்து ஒரு மாதமாக நின்றுருக்குதுங்க. 1 மாதமாக நிற்கிது. மழை தண்ணி வந்தங்காட்டிக்கு வந்து திசு தண்ணியெல்லாம் ஏறிடுச்சுங்க. இங்கே கொசு தொந்தரவு, குழந்தைகளுக்கு காய்ச்சல், இதெல்லாம் உடம்பு சரியாமலாம் ஆகிருக்குது. அதனால் மாநகராட்சியில் எழுதி போட்டிருக்கிறோம், பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. மேலும் சாக்கடை கால்வாய்கள் அடைத்து மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து குடியிருப்பு பகுதியிலும் பணி செய்யக்கூடிய இடத்திலும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் கொசுக்கள் அதிகமாகி குழந்தைகள் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிக்குள்ளாவதாகவும் கூறுகின்றனர். தண்ணீரிலேயே நின்று பணி செய்யக்கூடிய சூழல் இருப்பதால் பாதங்களில் புண் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். நான் இந்த டோபிகனால 60 வருஷமாக இருக்கேன். இங்கே மழை வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் காய்ச்சல் வருது, எல்லாம் கொசு தொல்லை. எங்களுக்கு அங்கே வீடு மட்டும்தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இனி துவைக்கிறக்கோ இல்லை தண்ணி வசதியோ இல்லை சீட் பிளேட் எதுவுமே கிடையாது. போப்போன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போகிறோம்? அங்கே போய் குழந்தைகளை சுற்றி இருக்க முடியுமா? அது பண்ண சொன்னால் டைம் ஆகுன்ட்டு இருக்கேங்க. அப்போன்னு நாங்கள் எப்படி போய் அங்கே இருக்கிறது? ரொம்ப அதான் இந்த தண்ணி பிரச்சனை தாங்க. மழை வந்தால் நிறைஞ்சிக்குது. பின்னாடி பக்கம் குழந்தை குட்டியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது. எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாம ஆயிட்டுருக்குது. அதனால் இது கொஞ்சம் ஒரு நல்ல வழி பண்ணணுங்க எங்களுக்கு. இல்லை அங்கே அந்த புது வீடு கொடுத்துருக்காங்க, அங்கேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸ்ட்ரீட் லைட் போடலை, கருகும்முன்ருக்கு நைட் போய் பொம்பளைகளாம் இருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் போயிடுவோம். எனவே மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தங்கள் பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், வடிகால் வசதிகளை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றனா்.